வணக்கம், நான் சுபவீர பாண்டியன். நேற்று நடைபெற்ற கருத்தரங்கம் ஒன்றில் காட்டாறு இதழின் ஆசிரியர் தாமரை கண்ணன் திருச்சி தஞ்சை சாலையில் இருக்கிற சாஸ்திரா பல்கலைக்கழகம் பற்றிய ஒரு கேள்வியை முன்வைத்தார். அந்த பல்கலைக்கழகம் 58.17 ஏக்கரை அரசுக்கு சொந்தமான அந்த புறம்போக்கு நிலத்தை தாங்கள் ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறார்கள் என்று வழக்கு தொடுக்கப்பட்ட போது, அந்த வழக்கில் நியாயம் இருக்கிறது என்று சொல்லி உடனடியாக 4 வாரத்திற்குள் அதனை அரசாங்கம் திரும்ப எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. மேல்முறையீட்டிற்கு போன போதும் மதுரை உயர்நீதிமன்ற கிளை அந்த தீர்ப்பை உறுதி செய்தது. இது நடந்தது 2018 செப்டம்பர். இன்று வரையில் அங்கிருந்து ஒரு செங்கல் கூட பெயர்த்து எடுக்கப்படவில்லை. ஏன்? ஊழல் ஒழிப்பு வீரர்கள் யாரும் அது பற்றி பேசுவதில்லையே ஏன் என்று அவர் கேள்வியை முன்வைத்தார். ஊழலை எதிர்ப்பதாக சொல்லுகிறவர்களுக்கு நோக்கம் வேறு என்பதுதான் காரணம். நன்றி, வணக்கம்.